ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அவர் லிட்ரேச்சர் சார். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டோரிஸ் லெஸ்ஸிங்கோடைய பயோக்ராஃபி பார்க்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வின்னர், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டர். இவங்களுடைய ஃபுல் நேம் பார்க்கும்போது டோரிஸ் மே டெய்லர்ஸ். இவங்க வந்துட்டு 1909 பர்ஷியாவில் பிறந்தாங்க. ஸோ அவங்களுடைய பீரியட்னு பார்க்கும்போது 1990 2013 வரைக்கும். 2007 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன் பர்ஷூட் ஆஃப் த இங்கிலீஷ். இது எந்த மாதிரியான ஒரு ஒர்க் அப்படின்னா, டோரிஸ் லெஸ்ஸிங்கோடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கு. இவங்க பர்ஷியாவில் பிறந்தாலும் கொஞ்ச நாளில் இங்கிலாந்து வந்துடுவாங்க. ஸோ இனிஷியல் மந்தில் இங்கிலாண்டில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை இந்த நாவலில் இந்த ஒர்க்கில் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க, இன் பர்ஷூட் ஆஃப் த இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வந்துட்டு கோயிங் ஹோம். இந்த ஒர்க்கில் எதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இவங்க ரொடோஷியா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து அவங்களுடைய வீட்டுக்கு திரும்ப போகும்போது அந்த ரொடோஷியாங்கிற பிளேஸில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த எழுதியிருப்பாங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்காவில் கொஞ்ச நாள் இருந்துருக்காங்க. அதோடைய பிளேஸ் பேர் ரொடோஷியா. ஸோ ரொடோஷியாவில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை தான் கோயிங் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அண்டர் த ஸ்கின், 1994 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாக்கிங் இன் த ஷேட், 1997 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஒர்க்குமே ஒரு அவங்களுடைய ஆட்டோ பயோக்ராஃபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1950 த கிராஸ் இஸ் சிங்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. ஸோ இதோடைய தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஒயிட் ஃபார்மரும் அவங்களுடைய ஒய்ஃபும் ஒரு ஆஃப்ரிக்கன் கிட்ட சர்வெண்ட்டாக இருக்கிற கதையை தான் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் இருக்கும். அவருடைய செட்டிங்னு பார்க்கும்போது ரொடோஷியாவில் நடந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இது வந்து 1940s ஏற்பட்ட ரேஷியல் பாலிட்டிக்ஸை, ஒயிட்ஸுக்கும் பிளாக்குக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த பாலிட்டிக்ஸ் ரேஷியோவை பற்றி இந்த நாவல் இருக்கும். அதாவது ஒரு ஒயிட் பீப்புள்ஸ் ஆப்ரிக்கன் கிட்ட சர்வெண்ட்டாக இருக்கிறத பேஸ் பண்ணி இந்த நாவல் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நாவல் பார்க்கும்போது சில்ட்ரன் ஆஃப் வயலன்ஸ். இது 1952 1969 வந்து வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதில் மொத்தம் 5 parts இருக்குது, சீக்வன்ஸாக எழுதியிருக்காங்க. ஸோ 52 ஸ்டார்ட் பண்ணி 69 வரைக்கும் 5 part சீக்வன்ஸாக இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்த்தா குவஸ்ட் அப்படிங்கிறத இந்த 5 sequence வர ஒரு கேரக்டர். அவங்க தான் வந்து இந்த 5 sequence கேரக்டருடைய ப்ரொட்டகானிஸ்ட் சொல்லலாம். ஸோ இந்த ஒர்க்கோடைய தீம்னு பார்க்கும்போது, சவுத்தில் இருக்கிற ஆஃப்ரிக்கன்ஸுடைய லைஃப் எந்தளவுக்கு க்ரோத் ஆகுதுங்கிறத பொறுத்தும், செட்டில்ஸ் இங்கிலாண்டை பேஸ் பண்ணியும் இந்த ஒர்க் இருக்கும். இந்த 5 sequences என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1952 மார்த்தா குவஸ்ட் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 1954 ஏ ப்ராப்பர் மேரேஜ் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1958 வந்துட்டு ஏ ரிப்பல் ஃப்ரம் த ஸ்டோம். நெக்ஸ்ட் 1965 வந்துட்டு லேண்ட் லாக்ட். 1969 வந்துட்டு த ஃபோர் கேட்டட். ஸோ இந்த 5 ஒர்க்குமே சில்ட்ரன் ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்காக கன்க்ளூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஒர்க்லேயுமே ப்ரொட்டகானிஸ்டாக மார்த்தா குவஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ மார்த்தா குவஸ்டோடைய அடல்ட் லைஃப்லேருந்து டெத்து வரைக்கும் இருக்கிற விஷயங்களை தான் இந்த 5 sequence கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாவல். அதுக்கப்புறம் ஒரு 5 science fiction நாவல் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த 5 science fictionஐயும் ஒரே நாவலை ஒரே ஒர்க்காக கன்க்ளூட் பண்ண பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய பேர் என்னென்னா, கேனோபஸ் இன் ஆர்கஸ் ஆர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் இந்த 5 science fiction நாவலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோடைய தீம் என்னன்னு பார்க்கும்போது, ஸோ சொசைட்டி வந்துட்டு எந்தளவுக்கு டிஃப்ரெண்டேஷட்டாக டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 science fictions என்னென்னா, 1979 ஷிகாஸ்டா அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1980 வந்துட்டு த மேரேஜஸ் பிட்வீன் சோன்ஸ் 3, 4 and 5. 1980s வந்துட்டு த சிராயின் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ். 1982 த மேக்கிங் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் பிளானட். 1983 வந்துட்டு த சென்டிமெண்டல் ஏஜென்சி இன் த வால்யன் எம்பையர். ஸோ இந்த 5 science fiction நாவலையும்
கேனோபர்ஸ் இன் ஆர்காஸ் ஆர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிற ஒரே நேமில் ஒரே புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இது சொசைட்டியோடைய டிஃப்ரென்ஷியண்டான டெவலப்மெண்ட்டை போர்ட்ரேட் பண்ண மாதிரி இந்த ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட், 1985ல் த குட் டெரரிஸ்ட் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் நாவல். பட் டோரிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சட்டையர் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கு மூலமாக அவங்க வந்துட்டு 1985ல் புக்கர் ப்ரைஸ்க்கு ஷார்டலைஸ்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட், 1986ல் வந்துட்டு மாடல் ப்ரைஸ், WH ஸ்மித் லிட்ரரி அவார்ட், 2007ல் ஃபேஷியஸ்ட் இம்பர்லிசம், ஸோ இந்த மாதிரியான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 1975ல் த மெமோரிஸ் ஆஃப் சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு அதோடய தீம் பார்க்கும்போது இது ஒரு ஃபேண்டசி நாவல். ஸோ சைக்காலஜிக்கலாகவும் சோஷியலாஜிக்கலாகவும் எந்த அளவுக்கு சொசைட்டியில் பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிறத தீமாக வச்சு இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது த மெமரிஸ் ஆஃப் சர்வைவர் அப்படிங்கிறது ஒரு டயஸ்ட் ஆஃப் இன் நாவல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அவங்க எழுதின ஷார்ட் ஸ்டோரின்னு பார்க்கும்போது த ஸ்டோரி ஆஃப் எ நான் மேரிங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு 1972ல் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரிஸ் அப்படிங் இன்க்ளூட் பண்ணி, அதாவது த ஸ்டோரி ஆஃப் எ நான் மேரிங் மேன் அண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு 1978ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொடோஷியா அப்படிங்கிற ஆஃப்ரிக்கன் பிளேஸில் இருந்ததுனால சம் ஆஃப்ரிக்கன்ஸ் நாவல்ஸும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஆஃப்ரிக்கனுடைய தீம்ஸை பேஸ் பண்ணி. அது என்னென்னு பார்க்கும்போது, திஸ் வாஸ் த ஓல்டு சீஃப் கண்ட்ரி, 1951ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த சன் பிட்வீன் தர் டீட் அப்படின்னு 1973ல் ரெண்டு நாவல் ஆஃப்ரிக்கனை பேஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு ஷார்ட் ஸ்டோரி 1955ல் த்ரோ த டனல் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் 1957ல் வெளிவந்திருக்கு. 2003ல் த கிராண்ட் மதர் ஃபோர் ஷார்ட் நாவல் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் வெளிவந்திருக்கு. இவங்க காமிக்கை பேஸ் பண்ணியும் ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிளேயிங் த கேம் 1995ல் காமிக்கை பேஸ் பண்ணி வெளிவந்த ஒர்க்கு. இவங்க எழுதின ஒரு ட்ராமா என்னென்னா, ஈச் ஹிஸ் ஓன் வைல்டுனஸ். இது மொத்தம் 3 பிளேஸ் இருக்குது. 1959ல் வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளே வித் எ டைகர், இது 1962ல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இருக்குன்னா கோல்டன் நோட் புக். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க கெரியர்லே ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்த ஒர்க்கு. ஸோ இந்த கோல்டன் நோட் புக்குடைய சம்மரி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கோல்டன் நோட் புக் வந்துட்டு 1962ல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ தீம்னு பார்க்கும்போது இல்லை, ஒரு ஃப்ராக்மெண்டேஷனான ஒரு ஒர்க் தான் இருக்கும். ஜென்டர் பாலிட்டிக்ஸை பேஸ் பண்ணியிருப்பாங்க, நோட் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க, கம்யூனிசம், டிஷலஸ்மெண்ட், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இல்லை மொத்தம் 4 புக்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கும், 4 நோட் புக். அந்த 4 நோட் புக்கையும் ஒன்றா கன்க்ளூட் பண்ணி ஒரே கோல்டன் நோட் புக்காக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 புக்கு என்னென்னா, த பிளாக் நோட் புக், ரெட் நோட் புக், எல்லோ நோட் புக், அடுத்தது ப்ளூ நோட் புக். ஸோ இதில் இருக்கிற ப்ரொட்டகானிஸ்ட் அப்படிங்கிறது ஆனா உல்ஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த ஒர்க்கில் அவங்களே ஒரு ரைட்டராக இருந்து எழுதியிருப்பாங்க. பிளாக் நோட் புக் வந்துட்டு ஆப்ரிக்காவில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ரெட் நோட் புக்கில் வந்துட்டு பொலிட்டிக்கல் கம்யூனிசத்தில் இவங்க இருந்ததை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. எல்லோ நோட் புக்கில் ஸோ அவங்களுடைய லவ் அஃபயர் பற்றியும் அதோடய எண்டிங் எப்படி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு பற்றியும் எழுதியிருப்பாங்க. ப்ளூ நோட் புக்கில் ஸோ உங்களுடைய டெய்லி ஈவெண்ட்ஸ், ஜேர்னல்ஸ், ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நான் லைனர் நெகட்டிவ் ஸ்டேட்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க். அவ்வளோதான் டோரிஸ் லெசிங்கோடைய பயோக்ராஃபி. இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒர்க்ஸை மட்டும் இதில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.